ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சுஜாதா அறிவழகன், அமுதசுரபியிலிருந்து. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சாதாரணமாக ஒரு தெருக்களில் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா, தெருக்களோட ஓரங்களில் நிறைய சின்ன சின்ன செடிகளெல்லாம் பார்த்துருப்போம். வீட்டை சுற்றி நிறைய செடிகளை பார்த்துருப்போம். இதெல்லாம் ஏதோ கலை செடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் கவனிக்காமல் கூட நடந்து போயிருப்போம். ஆனால் அந்த மாதிரியான செடிகளில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாம் சித்த மருத்துவத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற மழை காலம், குளிர்காலம் அப்படின்னு வந்தாலே நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி, இருமல், காய்ச்சலால் ரொம்ப அவஸ்தைப்படுவோம். அதுக்கு இந்த மாதிரி வீட்டை சுற்றி கிடைக்கிற எளிமையான இந்த மூலிகைகளை கொண்டே நம்ம ஒரு அற்புதமான சூப் செய்ய போகிறோம். அந்த சூப் எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையே நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்ச்சல் அடிக்கும்போது ரொம்ப உடல் பலகீனமாக ஃபீல் பண்ணுவோம், பலகீனமாக ஆயிடுவோம். அதனால் அதுக்கு உடனுக்குடனே தெம்பு கிடைக்கிறதுக்கும் புத்துணர்ச்சியாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரையை கீரை மட்டும் இல்லாமல் அதோட ஈர்க்குகளோடு சேர்த்து எடுத்துக்கிறோம். இது அளவில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொய்யா இலை. கொய்யா இலையும் நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்கும். இதில் நல்லா இளம் தளிராக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு 4-5 இலைக்கிட்ட எடுத்துக்கலாம். அதிக அளவில் சேர்க்கணும்னு இல்லை, ஒரு தடவை சூப் செய்கிறதுக்கு 4-5 இலைகள் போதும். இது கொய்யா இலையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி. குப்பைமேனி எல்லாருக்கும் தெரியும், நிறைய வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, இது வந்து நம்ம சளிக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் குப்பைமேனி இலைகளையும் நம்ம நிறையா இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சித்த மருத்துவத்திலேயே அளவுகள் ரொம்ப கூட குறைச்ச போகிறது இந்த மூலிகைகளில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தவறு கிடையாது, நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருவாச்சி. திருவாச்சி இலை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. திருவாச்சி, இருவாச்சி, மந்தார இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லேயே வளர்ப்பாங்க, இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திருவாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவையல்லாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த திருவாச்சியையும் நம்ம வந்து இந்த சூப் செய்கிறதுக்காக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா திப்பிலியோட இலை. வெத்தலை மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது திப்பிலியோட இலை. இது வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து திப்பிலி செடி இருந்ததுனால இந்த இலைகளை எடுத்திருக்கேன். பட் இது எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் திப்பிலி இலை கிடைக்காதவங்க திப்பிலியையே நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கலாம். அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் எனக்கு கிடைச்சதுனால நான் இந்த திப்பிலி இலையை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4-5 இலை எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா அம்மன் பச்சரிசி இலை. அம்மன் பச்சரிசி இலை வந்து பார்த்திங்கன்னா இதே இந்த செடி மாதிரியே இன்னொரு செடியும் இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டு பகுதியை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா பால் வரும். இந்த மாதிரி பால் வர்றது அம்மன் பச்சரிசி இலை. இந்த அம்மன் பச்சரிசி இலையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம். முருங்கைக்கீரை ஈர்க்கு அப்புறம் இந்த அம்மன் பச்சரிசி இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இடித்து வச்சுக்கலாம். கல் இருந்துச்சுன்னா அதில் வச்சு இடித்து நம்ம, ஏன்னா அதோட சுலபமாக அதோடய சாரெல்லாம் கிடைக்கும். இது வந்து மூக்கிரட்டை. மூக்கிரட்டை இலையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மூக்கிரட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் சுண்ணாம்பு சத்து இருக்குது. இந்த சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தெம்பு கொடுக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். முருங்கைக்கீரையும் மூக்கிரட்டையும் முக்கியமாக நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அகலமான ஒரு பாத்திரத்தில் 5-6 டம்ளர் இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து நான் 4 பேருக்கு தேவையான அளவு சூப் தயார் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் 5-6 டம்ளர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க எல்லா இலைகளையும் இதில் போடணும். அதில் வந்து இந்த அம்மன் பச்சரிசி, மூக்கிரட்டை, முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா லேசாக நசுக்கிட்டு, அதாவது இடிச்சிட்டு நம்ம இதில் சேர்க்கும் போது அதோட ஜூசஸ் வந்து நல்லாவே இறங்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, ஓமம் இருந்தால் ஓமம், திப்பிலி இலை இல்லாதவங்க திப்பிலி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க.
இஞ்சி இல்லை சுக்கு இருந்துச்சுன்னா கூட போடலாம். நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குறைஞ்ச அளவு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம். இனிப்புக்கு வந்து வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ, கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டியோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுவைக்கேற்ப. சேர்த்து வடிகட்டி இதை நம்ம கொடுத்தோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் தான் இதில், அதனால் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.